வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி ரெசமதை சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மணிகரன், மணாலியில் இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸானது. சுடுதண்ணி ஊற்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஆறு. இந்த ஆறை தாண்டி தான் நம்ம போகணும், அதை தாண்டி தான் வரணும் சரிங்களா. இதில் இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கா, நான் பக்கத்தில் போனோடனே சுடுதண்ணி ஊற்றா மாறு, வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வாங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் ஜாயின் பட்டனை டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பர்சனலாக நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். என்னோட பர்சனல் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்தேன் சரிங்களா. எப்பயுமே நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், இமெயிலே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மணாலியினுடைய மணிகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது சுடு தண்ணீர் ஊற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வரக்கூடிய இந்த தண்ணி கொஞ்சம் அந்த தூரத்துலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், புகையாக வருதா, கொஞ்சம் கொஞ்சம் புகையாக வருது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம், இன்னமும் வந்து தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது மணிகரனில் இருக்கும், அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஓகேயா, சூப்பராக இருக்கா? உங்களுக்காண்டி தான் வந்திருக்கேன் நான், உங்கள் சப்ரி, இது எஸ்எம்ஐ சேனல். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் வாக் போவோம், வாங்க. பக்கமே அப்படியே நடந்தோம்னா ரெண்டு பக்கமுமே வந்து கடை விதிகள் இருக்கும், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ தான் வந்து நான் இங்கே பார்க்குறது வந்து சுடுதண்ணீர் ஊற்று. இந்த சுடுதண்ணீர் ஊற்றுங்கிறது இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு ஊற்று. நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரை பார்க்குறீங்கன்னு தெரியுதா? உலகத்திலேயே இவரை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட தோன்றும் இவர் தான் எம்பெருமான், சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்க இடம் மணாலி. அந்த சிவபெருமான் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பனியில் பார்த்துருப்பீங்க, பாறைக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சுடுதண்ணீர் ஊற்று மேலே இந்த சிவபெருமான் வந்து இருக்கிறாரு. எம்பெருமான் சூப்பராக இருக்கா, இதை பார்த்தீங்களா? இந்த சிவ இதாவது ஒரு சிவபக்தருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். நான் எதிர்பார்க்கல, பட்டு இந்த கோயில் தான் அதுன்னு நான் எதிர்பார்க்காம தான் போனேன். எனக்கு இந்த தரிசனம் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுடுதண்ணீர் ஊற்றில் வந்து இயற்கையாகவே வந்து அது வாட்டுக்கு இந்த மாதிரி கொதிச்சு 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 இந்த ஆவியாக போகுதுங்க. அது அந்த சிவபெருமான் மேலே பட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களில் அந்த நல்ல தண்ணீர் ஊற்று இருக்குது அப்படின்னு தெரியல, அதே மாதிரி இதே அதிசயம் இங்கே வந்து சுடுதண்ணீர் ஊற்று. நீங்கள் வந்து வாழ்வினில் ஒரு முறையாவது நீங்கள் இங்கெல்லாம் போங்க, சுற்றி பாருங்கள். இது எஸ்எம் கைட் சேனல், சபரியோட அன்பான வேண்டுகோள். சரியா? சரி வாங்க மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சரியா. நீங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ரீ தங்குமிடமும் சாப்பாடும் தருவாங்க. நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, பட் ஒன் டே தான். அதுக்கப்புறம் கிளம்பி நீங்கள் காலி பண்ணி ஓடிடணும் சரியா. சிவபெருமானை பார்க்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிவராத்திரி ஒரு சூப்பராக. ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதனாலும் பரவாயில்ல. இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா சிவபெருமான், சிவபெருமான் கீழே வந்து சுடுநீர் ஊற்று இருக்குது. சுடுநீர் ஊற்றுலேருந்து வரக்கூடிய இதில் வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. சுற்றி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இது மணிகரன் சொல்லுவாங்க. இந்த ஏரியா மணாலியில் இருக்குது. ரொம்பவே உலகத்திலே ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம், ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது சுடுதண்ணீர் ஊற்று இருக்கக்கூடிய இடம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சுடுதண்ணினாலும் சூப்பரான சுடுதண்ணிங்க. நான் கூட தொட்டால் கூட ஏதாவது ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தா, தொட்டோம்னா நம்ம கை வந்து தோலே உறிஞ்சு வந்துடும், அந்தளவு சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கும். நீங்கள் வாட்டர் கேனில் ஊற்றுனீங்கன்னா வாட்டர் கேன் இலகி போயிடும். நானும் ஊற்றி பார்த்தேன் வாட்டர் கேனில், சரி நம்ம தீர்த்த மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு, பட் நோ யூஸு. ஒரு வாட்டர் கேன் இலகிற அளவுக்கு ஒரு சூடான ஒரு தண்ணி அப்படிங்கிறது இயற்கை நம்ம கொடுத்த மிகப்பெரிய பிரசாதம். இது எம்பெருமான், சிவபெருமான் வந்து கொடுத்துருக்க மிகப்பெரிய அற்புதமான காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய சிவராத்திரியில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அனைவருக்குமே வந்து சிவபெருமானுடைய அருள் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா. ஓகே ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நான் பேசின வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே குளிர் வந்து மைனஸில் இருக்குது.
அதாவது நான் மேக்ஸிமம் அங்கே அதிகபட்ச வெப்பநிலையே வந்து வெறும் 3 degrees தான், நைட்லலாம் ஜீரோவுக்கு வந்துடும். ஜீரோ அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே ஒரு டம்ளரில் தூக்கி வச்சு தண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து என்ன ஆகிடும், அது வந்து ஐஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு கூலிங் தான் அது. சின்ன சின்ன பையில் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒன்றும் இல்லை, கொதிக்கிற தண்ணியில் அரிசியும் சுண்டலும் வேக வச்சு அதை பிரசாதமாகவே கொடுப்பாங்க. நம்மளே அந்த பையை தண்ணிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா வெந்து போயிடும், அதை வந்து பிரசாதமாக வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அந்த தண்ணியில் உள்ள வச்சு இது பண்ணுறது. இது வந்து கோயில், நந்திக்கிட்ட வந்து அந்த லேடி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறதும் நந்தி தான். அந்த நந்திக்கிட்ட பேசிவிட்டு அப்படி உள்ளே போனீங்கன்னா அந்த சிலை இருக்கும், பார்வதியும் சிவனும் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிலை இருக்கும். அதை வணங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே இங்கிட்டு வரலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்காரங்க நான் பார்த்ததில் ரெண்டு பேர் பார்த்தேன், ஒரு கேரளாக்காரங்க ஒரு தமிழ்காரங்க, மீதி எல்லாமே வந்து பஞ்சாப் டெல்லி இந்த மாதிரி ஆட்கள் தான். சிங்கு பார்ட்டியை தான் அதிகமாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களும் சரியான சிவபக்தருங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுடைய அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அந்த தொண்டு அப்படின்னு ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லங்கர்னு சொல்லுவாங்க. தங்குமிடம் சாப்பாடு கொடுக்கறதில்ல இவங்க மாதிரி கில்லாடி, இவங்க மாதிரி அதிசயமானவங்க வந்து யாருமே இல்லை. ஓகே, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நந்தி 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 தேவர்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க. நீங்கள் சிவராத்திரி நல்வாழ்த்துக்களுடன். இது மணாலி பற்றிய சிறப்பு தொகுப்பு.